வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவோரால் ஆபத்து. விடுக்கப்பட்ட புதிய எச்சரிக்கை. கிடுகிடுவென உயர்ந்த மரக்கறிகளின் விலைகள். சற்று முன்னர் வெளியான தகவல். இலங்கையில் இரத்த ஆறு ஓடும். எச்சரிக்கையுடன் வந்த அறிக்கை. இளைஞர்கள் மீது கை வைத்த போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி. தமிழ் ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைப்பு. வெளியான தகவல். நவம்பரில் டியூஷன் வகுப்புகளை ஆரம்பிக்க விசேட அனுமதி. தீபாவளியை முன்னிட்டு யாழ் வர்த்தகர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வீடு புகுந்து அட்டூழியம். இருவர் கைது. வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் மூலம் டெல்டா பிளஸ் இலங்கையில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஹேமந்த கேரத் இதனை தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு வழியில் டெல்டா பிளஸ் இலங்கைக்கு வந்தால் அதன் பரவல் மக்களின் சுகாதார பழக்கத்தை பொறுத்தது என்றும் எச்சரித்துள்ளார். இதேவேளை பயண தடைகள் நீக்கப்பட்டதன் பின்னர் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவும் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ரஞ்சித் பத்வந்துடாவா தெரிவித்துள்ளார். தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நாளாந்தம் பெறும் மரக்கறிகளில் பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மரக்கறிகளின் விலைகள் 100% அதிகரித்துள்ளதாக பொருளாதார மத்திய நிலைய முகாமையாளர் கிறிஸ்டி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தம்புள்ள பொருளாதார மையம் நாட்டின் மரக்கறி தேவையில் 70% விநியோகிக்கின்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் மரக்கறி விலை கெடுகெடுவென உயரத் தொடங்கியுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இதன்படி மலையக பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மரக்கறிகளின் மொத்த விலை கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயை தாண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். காய்கறிகளான கத்தரிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், லீக்ஸ், மீன் மிளகாய், பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவை 120 முதல் 220 ரூபாய் வரை